இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஏற்கனவே ஐஎன்எஸ் மீடியா வளங்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கு வந்து ஒரு பெயில் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிலே அந்த ஜட்ஜ் வந்து இந்த வந்து இது வந்து பொய் வழக்குன்னு 52வது பேரில் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 லட்சரூபா வந்து அவர் கார்த்திக்கோட அந்த கம்பெனிக்கு வாங்கினது தான் வழக்கு. 320 கோடி தலைவர் சிதம்பரம் அக்கௌண்ட்டுக்கோ கார்த்திக் சிதம்பரம் அக்கௌண்ட்டுக்கோ டிரான்ஸ்ஃபரே ஆகலை. ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 3.5 கோடி கொடுத்த பர்மிஷனை வந்து அங்கே 390 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் ஒரு கார்பரேஷன் கமிஷனர் 1+1 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்மிஷன் கொடுத்து 1500 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டு வாடகை ஓனர் வந்து வீடு கட்டினாருன்னா அது எப்படி கமிஷனர் பொறுப்பாக முடியும்? அதுமாதிரி வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்கெலாம் மெம்பர் செக்ரட்டரி வந்து சிஎம்டியில் பர்மிஷன் கொடுத்துட்டு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 7000 ஸ்கொயர் ஃபீட் கட்டினா எப்படி சிஎம்டி அதிகாரிகள் பொறுப்பாக முடியும்? டிவியேஷன் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ரூவலுக்கு வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. எங்களை கட்டிட்டோம்னா அது வந்து ஃபைன் போட்டு ஹவுசிங் செக்ரட்டரி ஜிஓ போர்டு கொடுப்பார். எஃப்ஐவி போர்டு வந்து 7 IAS ஆஃபீஸர் அவங்க கிளியர் பண்ணி இந்த 390 கோடிக்கு ஃபைன் பண்ணி இன்கம் டேக்ஸ் கொடுத்துறாங்க. இதில் எவ்வளோ வந்து இதில் வந்து இது எக்கனாமிக் அஃபென்ஸ் தான், இது வந்து கிரிமினல் குற்றம் ஒன்றும் கிடையாது இந்த வழக்கை பொறுத்த மட்டும். அதற்கு வந்து உடனே அவர் வந்து வீட்டில் இருக்கும்போது சிபிஐ வந்து எகிரி குச்சி வந்து வீட்டை செவரை எகிரி குச்சி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுற வந்த முறையை வந்து நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். ரெண்டாவது வந்து அண்ணன் அழகிரி வந்து பத்திரிகையில் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கைதை வந்து அரெஸ்ட் பண்ண நாங்கள் தடுக்கலை, விசாரணையை தடுக்கலை, நாங்கள் வந்து அந்த அரெஸ்ட் பண்ண முறையை செவருகிரி தீவிரவாதி முறையை தான் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். அப்போ என்ன வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாரா அண்ணன் அழகிரி, இல்லாட்டி வந்து விசாரணைக்கு போகலான்னு சொல்கிறாரு? எங்களை பொறுத்த மட்டும் இந்த கேஸே தவறான வழக்கு, அது கைதி பண்ண அரெஸ்டே தப்புன்னு தான் சொல்லணும். ஏன் வந்து அந்த நலகிரி மாற்றி மாற்றி பேச, ஏன்னா வந்து அவர் மேலே இப்போ சிபிஐ வழக்கு வரப்போகுது. 42 கோடி ரூபாய்க்கு காமராஜர் பேரில் ஒரு மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திக்கிட்ட அவர் 720 மாணவர்கிட்ட 3 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டார். 42 கோடி ஊழல் பண்ணிட்டார். 7 பேஜில் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் மேலே அந்த வழக்குலையும் தப்பி தான் மாற்றி மாற்றி பேசுகிறார். கைது பண்ணலாம், வேணால் வந்து நடவடிக்கை கூட விசாரணைக்கு ஆஜாரம் தடுக்கலை, அந்த அரெஸ்ட் பண்ணுற விதத்தை தான் தடுக்கிறார் ஒழிய கைதை வந்து அவர் சொல்ல. அதேமாதிரி அண்ணன் ஸ்டாலின் இது வரைக்கும் கூட அரெஸ்ட்டை கண்டித்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. நேற்று 8:30 அரெஸ்ட் ஆனார், முரசலில் பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டே வரல. நேற்று 6:00 அவர் வழக்கறிஞர் சந்திப்பார் வந்து ஒரு 19 ரூபா வந்து சொல்லியிருக்காரு. இந்த மின்னம்பலம் .com ஒன்று வந்திருக்கு, அதில் அது நக்கீரன் ஆசிரியர் நடத்துகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக தலைமைக்கும் எல்லா தலைவரும் அதில் வந்து திமுக கொண்டாடுறாங்கன்னு ஒரு கருத்தை போட்டிருக்காரு வந்து. ஸோ அதனால் வந்து அண்ணன் ஸ்டாலின் வந்து இந்த கைதை ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். முரசலில் கைதிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் வரவே இல்லை. டிகேஎஸ் இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டாண்ட்?